வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். மோட்டோ G31 மொபைல் ஃபோனுடைய அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ வந்து அதோட கண்டினியூஷன். இந்த பதிவில் இந்த மோட்டோ G31 டிஸ்பிளே, கேமரா, பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மோட்டோ G31 மொபைல் ஃபோனுடைய ஒரு பிரதான அம்சமே அவங்க கொடுத்துருக்கிற AMOLED பேனல் டிஸ்பிளே. ஃபுல் HD AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. 60Hz ரெஃப்ரெஷர் கொண்ட ஒரு டிஸ்பிளே. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல இந்த டிஸ்பிளேனுடைய கலர் அக்யூரசி, பிரைட்னஸ், விவிட்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இன்டோர்ல இந்த டிஸ்பிளே பார்க்கறதுக்கு பிரைட்டா இருக்கு. அதை விட நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அவுட்டோர்ல மொபைல் போனை யூஸ் பண்ணாலுமே மொபைல் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய எழுத்துக்கள், படங்கள் இது எல்லாத்தையும் கிளியரா அவங்களால பார்க்க முடியுது. சோ டிஸ்பிளேல எந்த குறையும் வைக்கல. அதுவும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நினைச்சு பார்க்கறப்போ அருமையான ஒரு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கறப்போ இந்த மொபைல் போன்ல அவங்க ஹீலியோனுடைய G85 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான் இல்லைன்னு சொல்ல, பட் ஒரு கேமிங் மொபைல் போன் அந்த மொபைல் போன் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் நல்லா விளாடலாம். ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் தொடர்ந்து விளாண்டிங்க அப்படின்னா மொபைல் போன் லைட்டாக ஹீட் ஆகும். ஆனால் நார்மல் யூசேஜுக்கு ஒரு சின்ன சின்ன கேமை போட்டு விளாட்றோம், ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணுறோம், சோஷியல் மீடியா போஸ்ட்டை பார்க்குறோம், வீடியோஸ் பார்க்குறோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனில் ஹீட்டிங் பிரச்சனை கிடையாது. ஒரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு மறு அப்ளிகேஷனை திறக்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்குது. பேக்ரவுண்ட் டாஸ்க், மல்டி டாஸ்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக க்ளீனாக ஒர்க் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்குமே டிபெண்டபிளாக இருக்குது. ஸ்பீக்கர்னுடைய லவுட்னஸ் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு லவுடான ஸ்பீக்கராக இருக்குது. ரிங் டோன்லாம் உங்களுக்கு க்ளீனாக கேட்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. IP ரேட்டிங் இல்லை, பட் இருந்தாலும் வாட்டர் ரெப்பலண்ட் டிசைன் கொடுத்துருக்காது, ஒரு பிளஸ் பாயிண்ட். பொதுவாக மோட்டோலா மொபைல் ஃபோனில் அவங்க மேக்னெட்டிக் சென்சர் அந்த மாதிரி சென்சர்லாம் கொடுக்குறது கிடையாது. ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் குறிப்பாக அவங்க மோட்டோ G31 எல்லா விதமான சென்சரும், அவங்க கேட்குற எல்லா சென்சரும் கொடுத்துட்டாங்க. இந்த மீடியா டெக்னுடைய ஹீலியோ G85 நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கேமராவுக்கு வருவோம். கேமரா வந்து பின்னாடி ஒரு 50MP கேமரா கொடுத்துருக்காங்க, 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள், ஒரு 2MP மேக்ரோ அல்லகே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஃபோட்டோஸை எடுத்து நீங்கள் மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அதை ஒன்ஸ் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியோ இல்லை இன்னொருத்தோட மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தா அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வெளுப்பாக இருக்கும். கலர்ஸ் அவ்வளோவா பஞ்சியாக இல்லை. முக்கியமாக அந்த ரெட் கலர், இந்த க்ரீன் கலர், இந்த ப்ளூ கலரோட ரீப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளுத்தாப்பிலே இருக்குது. ரொம்ப ஒரு கலர் அக்யூரேட்டான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் நம்ம மீடியாடெக் ப்ராசஸர் அருமையான ப்ராசஸராக இருந்தாலுமே ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் ப்ராசஸிங் திறன் இன்னுமே மீடியாடெக் ப்ராசஸருக்கு கிடையாது. அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு குறை. மேக்ரோ ஃபோட்டோஸ் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப ஒன்றும் சூப்பர் ஃபோட்டோன்னு சொல்ல முடியாது. போர்ட்ரேட் ஷாட்ஸுமே உங்களுக்கு லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அருமையாக இருக்குது. பட் ஓவராலாக எப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலுமே ஃபோட்டோனுடைய அவுட்புட், அதோடைய கலருடைய விவிட்னஸ் அந்த பிரைட்னஸ், அந்த ஒரு பஞ்சி கலர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்காத மாதிரி தான் இருக்குது. வீடியோவுக்கு அவங்க எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ஜர்க்கியாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தான அனிமேஷன் கிடையாது. மோட்டோ G31 மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ நடந்துக்கிட்டே பேசுகிறேன், ஏதாவது ஷேக் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி ஓவராலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். யூஏ பொறுத்த வரைக்கும் நம்ம மோட்டோ மொபைல் ஃபோன்ஸில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, ஸ்டாக் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. மோட்டோலா தரப்புலேருந்து கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்காக மோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஜெஸ்டர் நேவிகேஷன், ஒரு சில அனிமேஷன் ஐக்கன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, வால்பேப்பர் இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு ஒரு க்ளீனான ஒரு யூஐ. இதனாலேயே இதோட மொபைல் ஃபோனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஸ்னாப்பியாக, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே ஒரு 13,000 மொபைல் ஃபோன் அப்படின்னு வச்சு பார்க்குறப்போ இதெல்லாம் ஓகே, பெரிய விஷயமா இல்லை. உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இதை விட பெட்டர் ப்ராசஸர் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கிறது பெட்டர். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த மோட்டோ G31 நீங்கள் கவலைப்பட வேண்டியவே அவசியமே கிடையாது. 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல கல் போல் மொபைல் ஃபோன் சாலிடாக 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு வரும். சார்ஜ் பண்ணுறதுக்குமே அவங்க இந்தியா வெர்ஷனில் 20W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரத்துக்குள்ளே மொபைல் ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆயிருது. ஸோ ஓவராலாக இந்த மோட்டோ G31 வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய பட்ஜெட் 13,000 ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மோட்டோ G31 நீங்கள் வாங்கலாம். அதுக்கு மேலே உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இதை விட பெட்டர் ப்ராசஸர் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் மோட்டோ G40 ஃபியூஷன் மற்றும் மோட்டோ G60 பாருங்கள். ஆனால் அதில் வந்து உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கிடையாது. டிஸ்பிளே உங்களுக்கு AMOLED வேணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஒரே சாய்ஸ் மோட்டோலேருந்து, அதுவும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.
பாட்காஸ்ட்.